Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இத்தாலி ட்ரிப்போட டே 2 தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பிசால இருந்து வெனிஸ் ரீச் ஆயாச்சு. சோ ஸ்டேஷன் வெளியில இருந்து பாத்தீங்கன்னா வியூ நமக்கு இப்படி தான் இருக்கும். வெனிஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வியூ இருக்கும். ஏனா இந்த சிட்டி பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல தான் பில்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால தான் இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டின்னு சொல்றாங்க. இந்த போட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொண்டோலான்னு சொல்லுவாங்க. வெனிஸ்ல இது ரொம்ப ஃபேமஸ். இங்கே வர எல்லா டூரிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொண்டோலா ரைடு எடுத்துப்பாங்க, இந்த சிட்டியெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக. கொண்டோலா பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே டூரிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வேப்பருட்டோன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் டாக்ஸி, அந்த டாக்ஸி நம்ம யூஸ் பண்ணி வெனிஸ்ல வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கலாம். வேப்பருட்டோ பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்ல சொல்கிறேன். பிகாஸ் நம்ம அதில் தான் ரிட்டன் வரப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட்டு காஸ்ட் என்ன, ஸோ எப்படி டே பாஸ் மாதிரி எடுக்கலாமா, இந்த மாதிரி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியால்டோ பிரிட்ஜ், வெனிஸோட ரொம்ப ஓல்டஸ்ட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெனிஸோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ இங்கேருந்து நம்மளோட வாக்கிங் டூர் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி சென் மார்க்கஸ் ஸ்குவேருக்கு போகலாம். வெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பஸ்ஸோ இல்லை காரோ அந்த மாதிரி எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் பர்பஸ்க்கு கூட போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த பிரிட்ஜோட மேலே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வாக்கிங் டூர் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வேப்பரிட்டு வாட்டர் டாக்ஸின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஸோ அது இந்த போட்டு தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக பஸ் யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அந்த மாதிரி வெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பரிட்டோ தான் யூஸ் பண்ணுவாங்க. வெனிஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கேனல்ஸ் இருக்குது. ஸோ குட்டி குட்டியாக இருக்கிற ஐலாண்டெல்லாம் இந்த மாதிரி பிரிட்ஜில் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வெனிஸ் சிட்டியை பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சும் கூட. ஸோ ஏன்னா எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி போட்டு இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெனிஸில் பார்த்தீங்கன்னா மொரானோ அப்படின்னு ஒரு ஐலாண்டு இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேக்கிங் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ நீங்கள் நேர்லையாக போய் பார்க்கலாம் இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வேப்பருட்டோ வாட்டர் டாக்ஸி யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரானோ அப்படின்னு ஒரு ஐலாண்டு இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டில் என்ன பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பில்டிங்ஸு. ஸோ அதுக்குமே நீங்கள் இந்த வேப்பருட்டோ யூஸ் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போகணுன்னா கம்ப்ளீட்டாக வெனிஸ்க்கு ஒன் டே அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்து புரானோ ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சென் மார்க் ஸ்குவேர்னு சொல்லுவாங்க. ஸோ இட்டாலியில் பியாசா சன் மார்க்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெனிஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ இதோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென் மார்க் பெசிலிக்கா இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் டாஜ் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும். ஸோ நம்ம இப்படியே அப்படி நடந்து போயிட்டு இந்த ரெண்டு ஸ்பாட்டையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த சென் மார்க்கா பெசிலிக்கா. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் டாஜ் பேலஸ் இருக்குது. ஸோ டாஜ் பேலஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14th to 15th century பார்த்தீங்கன்னா வெனிஸோட ஃபார்மர் ரிப்பப்ளிக்கோட ரெசிடென்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது மியூசியம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட ஃபேமஸே பார்த்தீங்கன்னா இதோட ஆர்கிடெக்சர் ஸ்டைல் தான், கோத்திக் ஆர்கிடெக்சரில் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் பிரிட்ஜ் ஆஃப் சாய் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐகானிக் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பிரிட்ஜ் ஆஃப் சை. ஸோ இந்த பிரிட்ஜில் தான் பார்த்தீங்கன்னா பிரிசனில் இருக்கிறவங்கள வந்து இந்த டாஜ் பேலஸ் உள்ளே இருக்கிற இன்ட்ரோக்ரேஷன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிப்பு வந்து போட்டில் எடுக்க போகிறோம், இந்த ஐலாண்டை வந்து அப்படி க்ராஸ் பண்ணுறதுக்காக. இந்த போட்டுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 euro தான் ஆகும். ஸோ இந்த டிக்கெட் வந்து நீங்கள் இங்கே வந்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். Thank you.
ஸோ அவ்வளோதான் நம்ம இதை க்ராஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெசிலிக்கா இருக்குது, ஸோ அதை பார்க்க தான் வந்தோம். ஸோ ஆனால் அது கரண்ட்டாக ரெனவேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியல, வெறும் வெளியிலேருந்து மட்டும் பார்த்துட்டோம். இங்கேருந்து நம்ம அகாடமியா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வேப்பருட்டோ வாட்டர் டாக்ஸி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம். இதுதான் நான் சொன்ன அந்த அகாடமியா பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜோட ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பியூட்டிஃபுல் வியூ வந்து கிடைக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா மரியா பெசிலிக்கான்னு சொல்கிற அந்த டோமோட வியூ கிடைக்கும். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரியால்டோ பிரிட்ஜோட அந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வேப்பருட்டு வாட்டர் டாக்ஸி எடுக்க போகிறோம். ஸோ இந்த வாட்டர் டாக்ஸி எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம். இந்த வேப்பருட்டு வாட்டர் டாக்ஸி பார்த்தீங்கன்னா நீங்கள் டே பாஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெனிஸில் வந்து 1 or 2 days இருக்க போகிறீங்க அப்படின்னா 1 day pass, 2 day pass அந்த மாதிரி நிறைய பாஸ் இருக்குது. ஸோ நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் அதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இல்லை ஒரு 1 or 2 hours தான் நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு 75 minutes தான் வேலிடு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேசஸ் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9 euro ஆகும் சிங்கிள் டிக்கெட்டுக்கு. இந்த வாட்டர் டாக்ஸியோட டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு வெளியே உங்களுக்கு மிஷின் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். கொண்டோலா ரைடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 euros ஆகும் பர் பர்சனுக்கு. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ சப்போஸ் நீங்கள் அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் ரூட்டு வாட்டர் டாக்ஸி கூட யூஸ் பண்ணிவிட்டு சிட்டியை வந்து நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். இந்த ரைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிட்டியோட வியூ வந்து நல்லா அழகாக தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அப்படியே என் கூட சேர்ந்து இந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வெனிஸ் பார்த்தீங்கன்னா 10 million அண்டர் வாட்டர் உடன் லாக்ஸ் மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. '1987 வெனிஸை வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. வெனிஸ் ஃபுல்லாகவே ஒரு சிங்கிள் ஐலாண்டு கிடையாது. ஸோ வெனிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 ஸ்மால் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரிட்ஜு தான். ஸோ டோட்டலாக 400 bridges வந்து வெனிஸில் இருக்குது. வெனிஸில் பார்த்தீங்கன்னா ரோடே இருக்காது. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்று நடந்து போவாங்க, அப்படி இல்லைனா போட் எடுப்பாங்க. வெனிஸ் சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் 1 millimeter இல்லை 2 millimeter அளவுக்கு வந்து தண்ணிக்கு கீழே அப்படியே மூழ்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ரோட்டில் எப்படி நம்ம டிராஃபிக் பார்ப்போமோ அதே மாதிரி வெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டாக்ஸினால் நிறைய டிராஃபிக் இருக்கும். பட் நாங்கள் விண்டரில் போனதுனால பெருசாக டிராஃபிக் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் நாங்கள் வெனிஸ்லேருந்து ரூம் தான் போகிறோம். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் நெக்ஸ்ட் விலாகை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.